Hi friends, welcome to Sheila's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல அவல் வச்சு finger roll பண்ணலாம்னு இருக்கிறேன். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள அடி போலாம். finger roll பண்றதுக்கு நான் 1 கப் அவல் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1/2 கப் தண்ணி விட்டு ஊற வச்சிருந்தேன். நல்லாவே ஊறிடுச்சு. இப்ப இதல சேர்த்துறலாம் ஒரு பாத்திரத்துல. அவலோட வேக வச்சு எடுத்த பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். மல்லி இலை, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒண்ணு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லாவே நம்ம கலந்துடலாம். நல்லாவே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவுக்கு பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்கிறேன். காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதோட 2 ஸ்பூன் நான் கோதம்பு மாவு சேர்க்கிறேன். கோதம்பு மாவு இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கோதம்பு மாவு சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லாவே பிசைஞ்செடுத்துட்டேன். நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அதே மாதிரி நம்ம செய்ய தொடங்கிடலாம். ஃபிங்கர் பண்றதுக்கு நம்ம இதே மாதிரி டால்ஸ் எடுத்துக்கணும். கையில கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கணும். சுட்டி சுட்டி வச்சுட்டா போதும். ஃபிங்கர்ஸ் மாதிரி வந்துருது. எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன், சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம திருப்பி போட்டா போதும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான அவல் ஃபிங்கர் ரோல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.